ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து இக்கோலேலியா பற்றி பார்த்தோம். இக்கோலேலியா அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி ஒரு நார்மல் ப்ராசஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் தான். பட் சில்ட்ரன் வித் டெவலப்மெண்டல் டிலே ஆர் டிஸார்டர் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இக்கோலேலியா ப்ராசஸ் வந்து ப்ரொலாங்காக இருக்கலாம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமீடியட் இக்கோலேலியா அப்படிங்கும். நம்ம சொன்ன வார்த்தையை உடனே அப்படியே ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இமீடியட் இக்கோலேலியா. அடுத்தது வந்து டிலேட் இக்கோலேலியா அப்படிங்கும். டிலேட் இக்கோலேலியா அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிற வார்த்தையோ இல்லை சென்டென்ஸையோ கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கலாம், இல்லை இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அதை இன்ட்ராக்டிவ் நான் இன்ட்ராக்டிவ் பிரிப்போம். இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிறது அந்த சிச்சுவேஷன் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் போது அந்த வேர்டு அப்படியே ரிப்பீட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்ட்ராக்டிவ். அந்த சிச்சுவேஷனுக்கு நான் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் போது அந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுறது தான் இன்அப்ரோப்ரியேட்டிவ். ஏன் இந்த இன்அப்ரோப்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய சில்ட்ரனுக்கு வந்து சென்சரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து அந்த ஸ்டிம்மிங்னாலேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்னாலேயோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த நான் இன்ட்ராக்டிவ் இக்கோலேலியா பண்ணுறாங்க. அடுத்தது வந்து மெடிடேட்டர் இக்கோலேலியா, நான் மெடிடேட்டர் இக்கோலேலியா அப்படின்னு ரெண்டு சொல்லுவோம். இந்த மெடிடேட்டர் இக்கோலேலியா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற வேர்டை வந்து அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டு இல்லை ரெண்டு வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி அவங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி அதை அப்ரோப்ரியேட்டாக யூஸ் பண்ணிக்கிறது வந்து மெடிடேட்டர் இக்கோலேலியா. நான் மெடிடேட்டர் இக்கோலேலியா அப்படிங்கிறது வந்து அந்த வேர்டை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறது தான் வந்து நான் மெடிடேட்டர் இக்கோலேலியா. ஸோ இந்த எல்லா கைண்ட் ஆஃப் இக்கோலேலியாஸ்க்கும் நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி எசென்ஷியலாக தேவைப்படுது. தேங்க்யூ.